வெயில் காலத்தில் அடிக்கிற வெப்பமான காற்றை இந்த மாதிரி மண்பானையை பயன்படுத்தி எப்படி குளுமையான காற்றை மாற்றுறதுன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு மண்பானை வாங்கிக்கோங்க. இந்த மண்பானை பார்த்தீங்கன்னா மண்பானை விற்கிற இடத்துல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது அந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்தவங்க அந்த கயிறை எடுத்து மண்பானையோட பாதி அளவு கணக்கு பண்ணி அந்த கயிறை கட்டிடுங்க. அடுத்தது அந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்து நாம் கட்டி வச்சுருக்கிற இந்த கயிறு அளவை கணக்கு பண்ணி மேலோட்டமாக ஒரு கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கோடு போட்டதுக்கப்புறம் நாம் கிட்ட அந்த கயிறை கழட்டிடலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற கோட்டுக்கு மேலே இப்போ நாங்கள் மார்க் பண்ண மாதிரியே ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அதை தரையில் விரிச்சுவோங்க. அந்த துணி மேலே இந்த பானையை வச்சுட்டு நாம் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக ஓட்டையை போட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான ஓட்டைகளை சூப்பராக நம்ம போட்டுட்டோம். அடுத்ததான் நாம் ரெடி பண்ண இந்த பானை உள்ளே இருக்கிற மாதிரி இதோட பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துவாங்க. அடுத்ததான் இந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் கொஞ்சம் மண் போட்டு நிரப்பிடுங்க. அடுத்ததான் இந்த மண்பானை எடுத்துவங்க. இந்த மண்பானையில் பார்த்தீங்கன்னா நாம் போட்டிருக்க இந்த ஓட்டை வந்து இந்த பாத்திரத்தோட மட்டத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி மண் மேலே வச்சுருங்க. அடுத்ததான் இந்த பகுதியை சுற்றிலும் மண் போட்டு நிரப்பிடுங்க. அடுத்ததான் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பானையில் அடியில் இருக்க ஓட்டை நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அடுத்ததாக பானையில் இந்த அளவுக்கு தண்ணி நிரம்புனதும் இதை சுற்றி இருக்கக்கூடிய மண் நல்லா ஈரமாகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நினச்சிருங்க. இப்போ நம்ம இந்த பானைக்குள்ளே ஊற்றுற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இப்போ உங்களுக்கு உடனடியாக கூலிங் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி கொஞ்சம் எடுத்தவங்க அதை எடுத்து பானைக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ இந்த பானைக்குள்ளே ஐஸ் கட்டி போடணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் மண் பானையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதில் தண்ணி இருந்தாலே போதும் நல்ல கூலிங் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை உடனடியாக கூலிங் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுத்து கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்தவங்க. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். இந்த ஃபேனோட வேலை என்னென்னா காற்றை இந்த பக்கமாக உள்ளே இழுத்து இந்த பக்கத்துலோடய வேகமாக வெளியில் விடும். அதனால் இந்த ஃபேனை நம்ம இந்த பொசிஷனில் நாம் வச்சிட்டோம்னா என்ன நடக்கணும், வெளியில் இருக்க காற்றை ஃபுல்லாக உள்ளே இழுக்கும். உள்ளே இழுத்து இந்த ஓட்டலோடய காற்று உள்ளே போய் நாம் போட்டிருக்க சின்ன சின்ன ஓட்ட வழியோடய குளிர்ந்த காற்றை வெளியே வரும். ஏன்னா இந்த மண்பானைக்குள்ளே தண்ணி எவ்வளோ குளுமையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வெளியிலேருந்து வரக்கூடிய வெக்க காற்று இது வழியோடு உள்ளே போய் உள்ளே இருக்க அந்த குளிர்ந்த தண்ணியில் பட்டு வெளியே வரும்போது குளிர்ந்த காற்றாக நமக்கு வந்துடும். இதை செய்யும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷராக காற்று உள்ள தள்ளக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்ததான் இந்த மண்பானையில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மண்பானையில் நாம் போட்டிருக்க ஓட்டையோட எண்ணிக்கை நிறையா இருக்கணும். அதே மாதிரி அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். ஏன்னா அந்த ஃபேன்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷரான காற்று இந்த மண்பானைக்குள்ளே போகும்போது இந்த மண்பானையிலேருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு பாதம் இருந்தால் தான் நாம் நினச்ச அவுட்புட் இதில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேனை ஆன் பண்ணி இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபேனை ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து உட்காரும்போது இந்த ஓட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த குளுமையான காற்றை நம்மளால் சூப்பராக உணர முடியுது. இதில் இருக்கிற கான்செப்ட் என்னென்னா உங்களுக்கு தோன்ற ஐடியா படி வெளியில் இருக்க காற்றை இந்த மண்பானைக்குள்ளே செலுத்தி அந்த சைடில் இருக்கிற ஓட்டைகள் வழியாக அந்த காற்றை வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணினாலும் எடுத்துக்கலாம்.